நாகை அருகே முன்விரோதம் காரணமாக ஃபைனான்சியர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த தெற்கு பொய்கை நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் டிவிஆர் மனோகர் ஃபைனான்சியரான அவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் டிவிஆர் மனோகரன் தனது அலுவலகம் முன்பு நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் மனோகரனை சரமாரியாக வெட்டி கொன்றது தடுக்கச் சென்ற மனோகரின் நண்பருக்கும் அறிவால் வெட்டி விழுந்தது தகவல் அறிந்த மனோகரின் உறவினர்கள் நாகை வேளாங்கண்ணி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென காவல்துறையினரிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் பதற்றத்தை தணிக்க சம்பவ இடத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் ஒரு பிள்ளதாமா அந்த புள்ள ஊருக்கெல்லாம் நல்லா செஞ்ச பிள்ளதாமா எல்லாரும் நினைச்ச பிள்ளதாமா அனாத பணத்தை புதைக்குமே எல்லாரும் வாழணும்னு ஆசைப்படுமே எல்லாருக்கும் தாலி வாங்கி கொடுக்குமே எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குமே பயல்ல கஜா பயல்ல அவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சிச்சே கஷ்டப்படுறவங்களுக்குலாம் உதவி செய்ய சித்தி காசு பணத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சி செய்ய போறோம்னு என்ன சொல்லுமே இன்னைக்கு எங்க பிள்ளைங்க எங்க பார்க்க போறோம் உட்காந்து ஆஃபீஸ் உள்ளே வெட்டி போட்டு போயிட்டானுவான் அங்கே இருக்கிற கேமராவில் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்திருக்காங்க எல்லாத்தையும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறேன் எடுக்கிறேன் சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நாங்கள் பத்து பேரை கரெக்டாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து ஒரு குத்துப்பதிப்பாலாம் கொடுக்கல அந்த பத்து பேர் குடும்பமும் நீங்கள் அந்த ஊருக்குள்ளேயே இல்லை அந்த பத்து பேர் குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணணும் எப்படின்னு கேட்டீங்க நாங்கள் வந்து பத்து பேர் குடும்பத்தையும் பாருங்கள் அவங்க வீட்டில் யாருமே இல்லை நாங்களும் அதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு தான் இந்த பத்து பேர் மேலே சந்தேகப்பட்டு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த பத்து பேரில் நீங்கள் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணீங்க எங்களுக்கு இது வரைக்கும் தெரில நீங்கள் அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் இல்லைன்னா அக்யூஸ் அரஸ்டாகிற வரைக்கும் நாங்கள் இந்த மறியலை தொடருவோம் பாடியை நாங்கள் வாங்க மாட்டோம் இதை நாங்கள் மறியல் நீடிக்கணுமோ